கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் சூழலில் மியூகோர் மைக்கோசிஸ் எனப்படும் கரும்பூஞ்சை நோய் அச்சுறுத்தலாக உருவெடுத்திருக்கிறது. ஆண்டுக்கு 4-5 பேருக்கு மட்டுமே கண்டறியப்பட்ட இந்த நோய் தற்போது 1000-க்கும் மேற்பட்டவர்களை பாதித்துள்ளது. இந்த நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார்கள் துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள். யாவரும் கேளீர், பிளாக் ஃபங்கஸ் கரும்பூஞ்சை நோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வார இதழ் ஒன்று துறை சார்ந்த வல்லுநர்களிடம் பேட்டி எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். கரும்பூஞ்சை நோய் என்றால் என்ன? இந்த நோய் ஏற்பட காரணம் என்ன? மருத்துவர் மோகன் காமேஸ்வரன், இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், காது மூக்கு தொண்டை நிபுணர். கரும்பூஞ்சை நோய் ஒன்றும் புதிய நோய் அல்ல. 1897 ஆண்டிலேயே கண்டறியப்பட்டதுதான். தற்போது கொரோனா 2வது அலையில் அதிக நபர்களுக்கு இந்த நோய் வந்திருப்பதால் விஷயம் பேசுபொருளாகியிருக்கிறது. ஒருவருக்கு இயல்பாக உள்ள எதிர்ப்பு சக்தி குறையும் போது ஏற்படுவதே கரும்பூஞ்சை நோய். அதனாலேயே இதை சந்தர்ப்பவாத நோய் என்று கூறுவோம். சர்க்கரை நோய், சிறுநீரக பிரச்சனை, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நோயில் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். சராசரியாக ஆண்டுக்கு 4-5 பேருக்கு மட்டுமே இந்த நோய் பாதிப்பு கண்டறியப்படும். அந்த அளவுக்கு அரிதான இந்த நோய் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1000-க்கும் மேற்பட்டோருக்கு கண்டறியப்பட்டுள்ளது. தோல், நுரையீரல் என உடலின் பல பகுதிகளிலும் இந்த நோய் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் மூக்கு மற்றும் முகத்தில் உள்ள சைனஸ் என்பது முகத்தின் எலும்புகளில் காணப்படும் காற்று மண்டலம், சைனஸ் பகுதியைத்தான் அதிகம் பாதிக்கிறது. இதன் மூலம் கண் மற்றும் மூளையும் பாதிக்கிறது. சைனஸில் பாதிப்பு ஏற்படும் போது முதலில் முகத்தில் கடுமையான வலி ஏற்படும். தொடர்ந்து கண்ணில் சிவப்பு தன்மை ஏற்பட்டு பார்வை குறைபாடு ஏற்பட்டு கண்கள் பிதுங்கியிருக்கும். இவையெல்லாம் இந்த நோயின் அறிகுறிகள். மூக்கு வழியாக எண்டோஸ்கோப் செய்து பார்க்கும்போது தசைகள் கருப்பாக தெரிந்தால் அது கரும்பூஞ்சை. எம்ஆர்ஐ மற்றும் சிடி ஸ்கேன் மூலமும் இந்த நோயை கண்டறியலாம். கரும்பூஞ்சை நோயை கண்டறிந்த உடனேயே சிகிச்சையை தொடங்க வேண்டும். இல்லை என்றால் கண்ணை நீக்க வேண்டியதோடு உயிரிழப்பு வரை செல்ல வாய்ப்புண்டு. கரும்பூஞ்சை பாதிக்கப்பட்ட தசைகளை அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டும். இந்த நோய்க்கு நரம்பு வழியாக செலுத்தப்படும் 3 மருந்துகள் மட்டுமே உள்ளது. அவை வீரியம் மிக்க மருந்துகள் என்பதால் நுரையீரல், கல்லீரல் பகுதிகளில் பக்க விளைவை ஏற்படுத்தும். அதனால் மிகவும் கவனமுடன் தான் மருந்து செலுத்த வேண்டும். மருந்தின் விலையும் கூடுதல் என்பதால் சிகிச்சைக்கு சுமார் 500,000 ரூபாய் வரை செலவாகும். கரும்பூஞ்சைக்கான மருந்தையும் தமிழக அரசு வெளிநாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது. கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டவர்களுக்கு அதிக அளவு ஸ்டெராய்டு மருந்துகள் கொடுக்க வேண்டியுள்ளது. இதனால் சர்க்கரை உள்ளிட்ட இணை நோயாளிகளுக்கு சர்க்கரையின் அளவு அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் கரும்பூஞ்சை பாதிப்பு அதிகரித்திருக்கிறது. இருந்தாலும் இந்த நோய் அதிகரித்திருப்பதற்கான காரணத்தை ஆராயும் பணிகள் நிறைவடையாததால் கரும்பூஞ்சை நோய்கள் அதிகரிப்பதற்கான காரணத்தை உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் கொரோனா போல இது தொற்றுநோய் அல்ல. கரும்பூஞ்சை நோயால் கண்களில் ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன, அதற்கு சிகிச்சை என்ன? டாக்டர் சவுந்தரி, கண் மருத்துவ நிபுணர். சைனஸ் பகுதியும் கண்ணும் அருகருகே இருப்பதால் கரும்பூஞ்சை நோய் கண்ணை அதிகம் பாதிக்கிறது. இந்த நோய் ஏற்பட்ட 1-2 நாள்களில் பார்க்கும் பிம்பங்கள் அனைத்தும் இரட்டையாக தெரியும். அடுத்து பார்வை பாதிக்கப்படும். கண்கள் சிவப்பாக மாறி பிதுங்கி வெளியே வரும். மூக்கடைப்பு, சளி கருப்பாக இருப்பது, வாயின் மேலெண்ணம் கருப்பாக மாறுவது இதன் அறிகுறிகள். அறிகுறிகள் தென்பட்டதும் உடனடியாக சிகிச்சையை தொடங்க வேண்டும். முதற்கட்டமாக தசைகளில் காணப்படும் கரும்பூஞ்சைகளை நீக்குவதற்கான சிகிச்சை அளிக்கப்படும். பிறகு நரம்புகளில் மருந்து செலுத்தி 4-5 வாரங்கள் வரை சிகிச்சை அளிக்கப்படும். கொரோனா பாதித்த ஒருவருக்கு மருத்துவர்கள் பரிந்துரைத்த மருந்தை வாங்கி மற்றொரு கொரோனா தொற்றாளர் பயன்படுத்தக்கூடாது. உணவு பழக்கங்களை முறைப்படுத்த வேண்டும். வீடுகளில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வதுடன் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். கரும்பூஞ்சையால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை தொடர்ந்து கண்காணிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது.